ஸ்ரீ குருப்பியோ நமஹா. ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம். பேம்பூ சீட்ஸ் பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். பேம்பூ சீட்ஸ் சம்ஸ்கிருதத்தில் வேணு யவம் அப்படின்னு பேர். அது அதோடய குணம் அப்படின்னு பார்த்தாக்க சரகாச்சாரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரூக்ஷா கஷாய அனுரசோ மதுரஹா கஃபபித்தா மேதஹா கிருமி விஷக்னஸ்ச பல்யோ வேணு யவோ மதஹா அப்படின்னு. அதாவது அதுக்கு ஸ்வீட் டேஸ்ட், ஆனால் ஒரு விதமாக கஷாய சுவையும் சேர்ந்து வரும் அதில். அது ஈஸியாக ரொம்ப லைட்டாக இருக்கும், அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஆனால் அது ரூக்ஷ குணம் ஜாஸ்தி, அதனால் வாதவர்தனம் ஆகும். தீக்ஷ்ணமும் அது ஈஸியாக பெனட்ரேட் பண்ணி போகும். எண்ணி எல் உடம்பில் எந்த விதத்துலையுமே ஏதாவது கஃப ரூபமாக இருந்தது அப்படின்னா அது பெனட்ரேட் பண்ணி போகும். அதனால தான் லங்ஸில் நிறையா சளி சேர்ந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி பேம்பூ சீட்ஸ் வச்சு கஞ்சி போட்டு கொடுப்பான். அப்படிங்கும் போது அது தீக்ஷ்ணத்துவம் ஜாஸ்தி, ரூக்ஷத்துவம் ஜாஸ்தினால அந்த கஃபமானது சட்டன் வழியில் வந்துடும். அதுக்காக அந்த மாதிரி செய்யறது. இது வந்து மதுர விபாக்கம் சீத வீரியமாக இருக்கும். அதாவது ஒரு எந்த ஒரு ஆகாரமோ இல்லை எந்த ஒரு வஸ்துவோ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கடைசியாக அது எந்த விதத்தில் அது மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம ஆச்சாரியா விபாக்கம் வீரியம்ங்கிறதுலாம் சொல்லியிருக்கான். ஸோ அப்படி இருக்கும் போது அது உடம்பு வாயுவை குறைக்கிற மாதிரி உண்டான விபாக்கமாக அது மாறுறது. அதனால் இது வந்து கஃபபித்த சாமகம், இது கஃபத்தையும் பித்தத்தையும் நல்லா குறைக்கும். இந்த மூங்கிலரிசி அப்படிங்கிறது என்னென்னாக்கா பேம்பூ சீட்ஸ் என்னென்னா, காமனாக இந்த மூங்கில்லையே நிறையா வந்து அதுலேருந்து கலெக்ட் பண்ணுறது தான். ஆல்மோஸ்ட் 60 வருஷம் வரைக்கும் மூங்கில்லானது இருக்கும், 100 அடி வரைக்கும் வளரும். ஸோ இது வந்து முக்கியமாக மூங்கில் எதுக்கு நம்ம வீட்டை சுற்றி வைக்கிறோம்னாக்க, காற்று மாசு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மூங்கில்லானது மூங்கில் செடியை வளர்க்குறோம். கார்பன் டை ஆக்சைடு நிறையா எடுத்துட்டு ஆக்சிஜனை நிறையா கொடுக்கும், அதனால் அந்த மூங்கில வந்து வளர்க்குறோம். அதே மாதிரி உஷ்ணத்தை நிறையாவே குறைக்கும் அது. அதனால்தான் மூங்கிலில் ஸ்க்ரீன் செஞ்சு போடுறது அந்த மாதிரி நிறையா மூங்கில் பயன்படுத்துறதுக்கு காரணமே உஷ்ணத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இது மூங்கில் அரிசியாக நம்ம ஆகாரத்துக்கு எடுத்துட்டோம்னாக்க இது லோ கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்டே ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் டயபெட்டிஸ்க்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பேர் என்னென்னா கார்போஹைட்ரேட் குறைச்சலான ஃபுட்டு தான் வந்து கார்போஹைட்ரேட் கட் பண்ணால் தான் சுகர் நார்மலில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கார்போஹைட்ரேட் லெஸ் டயட் தான் சொல்கிறது. ஸோ மூங்கில் அரிசி ஆஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா பசியை தூண்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, அக்னி தீபனம். இது கான்ஸ்டிபேஷன் வராது, நல்லா டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஃபைபர் கண்டென்ட்டும் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறையா இருக்கும் இதில். அதனால் இது வந்து டயபெட்டிஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகாது, கஃபத்தை குறைக்கும் அப்படிங்கிறதுனால இது கொலஸ்ட்ரால் டெபாசிஷனுங்கிறது உடம்புல ஏற்படாது. அதனால் ரூக்ஷ குணம்னாலையும் இது என்ன பண்ணுவோன்னா டெபாசிஷனை குறைச்சிடும். ஸோ அக்னி தீபனமும் ஏற்படுறதுனால மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால் மெட்டபாலிக் டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தாலுமே அட்வைசபிள் மூங்கில் அரிசி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சோடியம் ரிச்சும் கூட, 3 mg டெஃபினட் இதில் இருக்குது. அப்படிங்கும் போது இதை எல்லோரும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் ஒர்க் ஆகிறது. இதோட ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது ரிக்வேதத்துலேயும் சொல்லியிருக்கு, ஆயுர்வேதத்தில் சரக்கர் சொல்லியிருக்கார், சுஷ்ருத சொல்லியிருக்கார், ரத்தாபிஷந்தம் அப்படிங்கிற இதில் கான்செப்டில், பிரமேகத்தில் தட் இஸ் டயபெட்டிஸ்லேயும் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெஃபரன்சஸ்லாமும் இருக்குது. ஸோ மூங்கில் அரிசியை ஆஃபன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா எல்லோரும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். முக்கியமாக இந்த மேதஸ் நிறையா ஃபேட் அக்குமுலேஷன் இருக்குது அப்படின்னா இந்த மூங்கில் அரிசி நல்லாவே பயன்படும். ஸோ ஒபீசிட்டிக்கு டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்துட்டே இருக்குனாலும் இந்த மூங்கில் அரிசி வச்சு கஞ்சி குடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு தெரியாத ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் அது சரியாக்கிடும். டாக்ஸிக் கண்டென்ட் உடம்புல நிறையா விஷம் ரூபத்தில் டாக்ஸிக் நிறையாவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த மூங்கில் அரிசியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக அப்பப்போ எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக அப்படியே பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா தன்னால் சிஸ்டம் ஆனது தனக்குத்தானே ரெஜூனேட் பண்ணிக்கும்.
நல்லா ஓரளவுக்கு நான் ரொம்ப பெரிய வியாதி வராமல் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் உடம்பை. ஸோ இந்த சரீரத்தை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறையா வஸ்துக்கள் நம்மளை சுற்றி நிறையாவும் இருக்குது, அதை நம்ம அடிக்கடியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்டேவும் இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ இது அடுத்தது பார்த்தோம்னா ஷமி தானியம் அப்படிங்கிறது. ஷமி தானியம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததில். ஸ்ரீ மகாபெரிவா சரணம், நன்றி.